டேஞ்சண்ட்டும் நார்மலோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நார்மலாக நமக்கு ஏற்கனவே தெரியும் பெர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அதாவது வந்து எக்ஸ்கம் ஒய் அப்படிங்கிற பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அதாவது வந்து எக்ஸோட பாயிண்ட் வந்து செவன் காஸ்ட் டி ஒய்யோட பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா டூ சைன்டி அப்படின்னு சொல்லி பாயிண்ட் வந்துருச்சு ரைட் ஸோ அப்போ நமக்கு அடுத்து என்ன வேணும் ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்லோப் வேணும் ஓகேவா ஸோ ஸ்லோப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஸோ இதை நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு ஈக்வேஷனையும் டிரைவ் பண்ணுறேன் லெட் எக்ஸ் ஈக்வல் டு செவன் காஸ் டி ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா டிஃப்ரென்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி டி டியை பொறுத்து டிஃபரென்ஷியேட் பண்ணுறேன் ரைட் ஸோ எக்ஸை டிஃப்ரென்சியேட் பண்ணோன்னா டிஎக்ஸ் பை டிடி இதில் வந்து செவன் கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கலாம் காஸ்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்னா மைனஸ் சைன்டி அப்படின்னு சொல்லி ஆகும் அதே போல் அடுத்து எடுத்துக்கலாம் ஒய் ஈக்குவல் டு டூ டி இதையும் டிஃப்ரென்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி போட்டோன்னா டிஒய் பை டிடி டூ கான்ஸ்டன்ட் ஆகிடும் சைன்டி யை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்னா காஸ்டி நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா டிஒய் பை டி எக்ஸ் தான் வேணும் ரைட் அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா டிஒய் பை டிடி டிவைடட் பை டி எக்ஸ் பை டி ரைட் அப்போ என்ன ஆகும்னா டூ காஸ் டி டிவைட் பை மைனஸ் செவன் சைன்டி அப்படின்னு வரும் ரைட்டா ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம் ஸோ இப்போ இது வந்து என்ன ஸ்லோப் அப்படின்னு பார்த்தோம்னா டான்ஜென்ட்டோட ஸ்லோப்பு ரைட் இது வந்து என்ன ஸ்லோப்பு டான்ஜென்ட்டோட ஸ்லோப்பு அதுவே பர்பண்டிகுலர் நார்மலோட ஸ்லோப் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இது அப்படியே நெகட்டிவ் ரெசிப்ரோக்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம கண்டிஷன் வந்து எம் ஒன் இன்டூ எம் டூ ஈக்வல் டு மைனஸ் ஒன் ரைட்டா சோ அப்ப நமக்கு வந்து இது வந்து என்ன பண்ணலாம் அப்படியே நெகட்டிவ் ரெசிப் பொருட்கள் எடுத்தோம்னா அது நார்மலோட ஸ்லோப் ஆயிடும் சோ டான்ஜென்டோட ஸ்லோப் எம் ஒன்னு வச்சுக்கிட்டோம் நார்மலோட ஸ்லோப் எம் டூ வச்சுக்கலாம் என்ன ஆகும்னா செவன் சைன்டி பிளஸ் செவன் சைன்டி டிவைடட் பை டூ காஸ்டி அப்படின்னு ஆயிடும் நெகட்டிவ் ரெசி பொருட்கள் ஸோ இப்போ டான்ஜென்டோட ஸ்லோப்பும் தெரிஞ்சிருச்சு நார்மலோட ஸ்லோப்பும் தெரிஞ்சிருச்சு பாசிங் பாயிண்ட்டும் என்னன்னு கொடுத்துட்டாங்க அவங்களே சோ இப்போ ஈக்வேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் ஆஃப் டான்ஜென்ட்

2 sin t அப்படின் சொல்லி கடைக்கும் which is equal to m ஓட value என்னன 2 cos t divided by minus sin sorry 7 sin t into x minus x1 ஓட value என்ன 7 cos t right so இப்பு நான் என்ன பண்ணப் போருனா இது இந்த பக்கும் cross multiply பண்ணிக்கிறேன் அப்பு என்ன அகும் அப்படினா minus 7 sin t into y minus 2 sin t அப்படின் சொல்லி வரும்

cos square t அப்படினு சொல்லி வரும் ரைட்டா சோ இந்த டம்மை நான் இந்த பக்கம் கொண்டு போறேன் இந்த டம்மை இந்த பக்கம் கொண்டு வந்திரறேன் அப்ப என்ன ஆகும்னா 14 sin square t மட்டும் இங்கே இருக்கும் இது இந்த பக்கம் வரும்போது 14 cos square t அப்படிน ஆயடும் which is equal to 2 cos t into x அப்படி இருக்கும் இது இந்த பக்கம் வரும்போது 7 sin t into y ஓகேவா சோ இதிலிருந்து 14 ને வெளிய कॉमन ਆ எடுத்துறலாம் எடுத்துட்டோம்னா sin square t

இது வந்து அதே போல அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அவுட் பண்ணணும் அதுக்கு நார்மலோட ஸ்லோப் யூஸ் பண்ணணும் வந்து எம் டூன்னு எடுத்திருந்தோம் எம் டூட ஸ்லோப் என்ன அப்படின்னா செவன் சைன்டி பை டூ காஸ்டி

ஸோ ஒய் மைனஸ் ஒய் ஒன்னா டூ சைன்டி அப்படின்னு எழுதிக்கலாம் எம் வேல்யூ வந்து செவன் சைன்டி பை டூ காஸ்டி இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ 2 cos t ஸோ கிராஸ் minus பண்ணிக்கலாம் டூ காஸ்டி sin t டூ காஸ்டி சைன்டி விச் இது உள்ள இதில் மல்டிப்ளை 7 செவன் சைன்டி இன்டூ x minus 7 seven sevens are 49 sin t cos t இப்படி வரும் right arm so நமக்கு எப்போமே x coordinate வந்து எப்படி இருக்குனோ அப்படினா plusல இருக்குனோ அதனால் இந்த termல இந்த பக்கம் கொண்டு வந்திரு so அப்பு எப்படி எல்திக்கலாம் அப்படினா 7 sin t into x 2 cos t into y so இது எழுதிரப் பேண்ணாவுக்குனா plus 2 cos t sin t 2 49 sin t cos t. தய்டாம். Right, இதை uh? so, simplify பண்ணி எழுதலாம். இது வந்து actual 2 வராது 4 ஆயிடும் ஏன்னா 2, 2's are 4 இல்லை. sorry அப்போ இது வந்து 4 வண்ணாய்டும். ஓகே இப்போம் simplify பண்ணுண்ணுண்ணாம். 7 sin t into x minus 2 cos t into y சரி, so, subtract பண்ணி எழுதினீங்கன்னா மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ்